ஹலோ மீடியா கிரியேட்டிவ் ஃபார் யுவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நேற்று நடந்த நோபால் இஷ்யூ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு சின்ன விஷயமா நான் வந்து சொல்கிறேன். 6 பாலுக்கு 36 ரன் அடிக்க வேண்டியது இருந்துச்சு டெல்லி கேபிட்டல்ஸில். ரோமன் பாவல் நின்னார், ஃபர்ஸ்ட் பால் 6, ரெண்டாவது பால் 6, மூணாவது பாலும் 6 அடித்தார். அந்த மூணாவது பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன இஷ்யூ வந்துச்சு. எஸ், என்னன்னா ராஜஸ்தான் ராயல்ஸோட மெகாய் போட்ட அந்த மூணாவது பால் வந்து ஒரு நோபால் மாதிரி இருந்துச்சு. உடனே வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட டக் அவுட்லேருந்து எல்லாரும் அதிகமாக தெரிவிச்சிருந்தாங்க. லைக் வந்து மேட்ச் விளையாட வேண்டாம் வாங்கன்னு சொன்னதா இருக்கட்டும், இல்ல ரிஷப் பண்ட் எழுந்திருச்சு நின்று பேசினதா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் நேற்று வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நடந்துச்சு. இதுல என்ன மேட்டர் அப்படி ஆச்சு அப்படின்னா, இப்போ எல்லாருக்குமே ஃபைன் போட்டாங்க. நான் காலைல வீடியோலேயே சொல்லியிருந்தேன் கண்டிப்பா ஃபைன் அப்படிங்கிறது வந்து போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரிஷப் பண்டுக்கு வந்து நேற்று விளையாண்ட மேட்சுக்கான ஃபீஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே 100% வந்து போட்டுட்டாங்க. உங்களுக்கு இந்த மேட்சுக்கு ஃபீஸே கிடையாது, எல்லா காசையும் எங்கள்கிட்ட கொடுங்க அப்படின்ட்டாங்க. ஷர்துல் தகூர் அவரும் பின்னாடி நின்று கத்திக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிறதுனால அவருக்கு 50% ஃபைன் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் பிரவீன் அம்ரே அவர் தான் கிரவுண்டுக்குள்ள ஓடியாருவாரு. ஸோ அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு மேட்ச் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி போன மேட்சோட சம்பளத்திலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து போட்டுட்டாங்க. அதே மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸோட அசிஸ்டன்ட் கோச்சான ஷேன் வாட்ஸனையும் ஒரு மேட்ச் பேன் பண்ணி அந்த ஒரு மேட்சோட சம்பளத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து லைக் கட்டணும் அப்படின்ட்டு அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் போட்டுட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபைனோட டீடைல்ஸ். பட் எல்லாருமே கேட்குறது, அப்போ தப்பான டிசிஷன் கொடுத்த அம்பேருக்கு என்ன ஃபைனு, அவர் என்ன பண்ணீங்க, அவர் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. பட் ஆக்சுவலி என்ன அப்படின்னா இதெல்லாம் நோட் பண்ணுவாங்க தாங்க. அம்பேருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிவ்யூ பேட்டர்ன் ஒன்று இருக்கும். நாளை பின்னா வந்து லைக் இப்போ நார்மலாக வந்து அம்பேர்ஸுக்கான ஒரு இதெல்லாம் இருக்கும்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேச தான் படும். ஸோ ஆப்வியஸ்லி அவங்களுக்கு வந்து இது மாதிரி ஓப்பன்லி தண்டனைகள் கொடுக்கப்படலை அப்படின்னாலுமே அவங்களுக்கான சில பல விஷயங்கள் வந்து பார்க்கப்படும் தான். ஆனால் இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் திருப்பி திருப்பி கேட்கறது தான், லைக் உங்களோட ரூல்லாம் இருக்கட்டும், கால் நோக்கு அவ்வளோ பார்க்குறீங்கல்ல, ஏன் அந்த ஹைட் நோக்கு பார்த்தா தான் என்ன, எவ்வளவோ கிரிக்கெட் மாடர்ன் டேல பெருசாக வந்துகிட்டு இருக்கு, ஏன் அதை கரெக்டாக கவனிக்க மாட்டேங்கிறீங்கிறது தான் எல்லாரோட கேள்வியுமா இருக்கு. சரி ஓகே, உங்களோட கருத்து இதை பற்றி என்னவோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட கிரிக்டி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல இருந்து உங்களை சந்திக்கிறேன். அனில் தன் பாய் ஃப்ரம் திஸ் விஜே மணி, லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப், எல்லாரும் பத்திரமா இருங்க. ரொம்ப நன்றி, நன்றி, வணக்கம், லவ் யூ ஆல்.